வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் ஒரு மணி செய்திகள். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். காலாப்பட்டு சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் இயற்கை விவசாயம் செய்து சாதனை. தீபாவளி பரிசாக 2 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்களை அறிவித்தது குஜராத் அரசு. தமிழகத்தில் நடைபெறுவது திராவிட மாடல் ஆட்சி இல்லை, திருட்டு மாடல் ஆட்சி, அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். காலாப்பட்டு சிறையில் பேரிச்சை, ஏலக்காய், மிளகு பயிரிட்டு கைதிகள் சாதனை படைத்துள்ளனர். இதனை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பார்வையிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் விசாரணை கைதிகள் மற்றும் தண்டனை கைதிகள் 300 மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களது மன அழுத்தத்தை போக்கவும் தண்டனை காலம் முடிந்து வெளியே செல்லும் பொழுது சுய தொழில் செய்து குடும்பத்தை நடத்தும் வகையிலும் பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இங்கு பல ஆண்டுகளாக பயன்பாடு புதர்மண்டியாக கிடந்த இடத்தை உழுது பழச்செடிகள், மூலிகை செடிகள் உள்ளிட்டவற்றை நட்டு கைதிகள் இயற்கை விவசாயம் செய்ய தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து ஆடு, மாடு, கோழி, முயல் போன்றவற்றையும் வளர்த்து வருகின்றனர். மேலும் நாளுக்கு நாள் இந்த விவசாயம் விரிவடைந்து கத்திரிக்காய், தக்காளி, புடலங்காய், பீன்ஸ், கருணைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் வாழை, பப்பாளி போன்றவை பயிரிடப்பட்டன. தற்போது பிற மாநிலங்களில் மற்றும் பிற நாடுகளில் விளையும் பேரிச்சம், மலைப்பிரதேசங்களில் விளையக்கூடிய தேயிலை, மிளகு, ஏலக்காய் போன்றவற்றை கைதிகள் இயற்கை முறையில் பயிரிட்டுள்ளனர். சிறை கைதிகளின் உழைப்பில் நடந்த இந்த சாதனை பற்றி புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நேற்று மாலை காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அங்கு கைதிகள் பயிரிட்டுள்ள தோட்டத்தை பார்வையிட்டு கைதிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் கைதிகளுக்கு விவசாயத்திற்கு தேவையான இடுபொருள்களை வழங்கியும் மரக்கன்றுகளை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் நட்டார். ஆய்வின்போது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர், சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கர், வேளாண் துறை கூடுதல் இயக்குநர் வசந்தகுமார் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். போய் பார்க்கல, நான் உள்ள போய் கண் கூட பார்த்தேன். அந்த கஷ்டத்தையும் அந்த வேதனையும் பார்த்துட்டு அவர் பொம்பளை புள்ள வந்து அழுவிச்சாரு. சிறைவாசிகளும் ஒரு நல்ல ஒழுக்கத்துடன் வாழக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறார்கள். They can actually use this skill for earning their... புதுச்சேரியில் பால் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் தமிழகத்தில் உள்ள ஆவின் நிறுவனத்திடமிருந்து பால் கொள்முதல் செய்ய புதுச்சேரி பான்லே நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பான்லே மூலம் பொதுமக்களுக்கு பால் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. நாள் ஒன்றுக்கு 1,05,000 லிட்டர் பால் தேவைப்படுகிறது. இதில் புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களிடம் இருந்து 65,000 லிட்டர் கொள்முதல் செய்து பான்லே மூலம் விநியோகிக்கப்படுகிறது. மேலும் பான்லே நிறுவனமானது கர்நாடக மாநில கூட்டுறவு பால் சொசைட்டியில் இருந்து நாள்தோறும் 20,000 லிட்டர் பாலையும் தனியாரிடம் 5,000 லிட்டரும் கொள்முதல் செய்து வருகிறது. மீதமுள்ள பால் தனியார் மூலம் விற்கப்படுகிறது. இந்நிலையில் தற்பொழுது மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் பால் உற்பத்தி குறைந்து புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களிடம் இருந்து 60,000 லிட்டர் பால் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. மேலும் கர்நாடகாவில் இருந்து பால் வரத்து குறைந்ததன் காரணமாக பொதுமக்களுக்கு தேவையான அளவு பால் விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நிலைமையை சீராக்க தமிழகத்தின் ஆவின் நிறுவனத்திடம் இருந்து பால் கொள்முதல் செய்யவும் பான்லே நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது.
புதுச்சேரியில் அதிமுக பொன் விழா நிறைவும் 51ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதிமுக கழகத்தின் பொன் விழா நிறைவும் 51ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மிக விமர்சையாக அதிமுக தொண்டர்களால் கொண்டாடப்பட்டது. இதேபோல் புதுச்சேரியிலும் அந்தந்த தொகுதியின் அதன் செயலாளர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பொன் விழா கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கிழக்கு மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் தலைமையில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி பாக்குமிடான்பெட் பகுதியில் பொன் விழாவின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான செஞ்சி ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன், தலைமை கழக பேச்சாளர் தில்லை செல்வம், அனைத்து தொகுதி செயலாளர்கள் மற்றும் அதிமுக கட்சியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவின் நிறைவில் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு கழகத்தின் சார்பில் வேஷ்டி சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னதாக பேசிய புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன், தமிழகத்தில் நடைபெற்று வருவது திராவிட மாடல் ஆட்சி இல்லை, இது திருட்டு மாடல் ஆட்சி என்றும், அதே போல் பேசி பேசி காங்கிரஸ் கட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்கியது நாராயணசாமி தான் என்றும், இப்போது புதுச்சேரியில் உள்ள 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் மாற்றுக் கட்சியில் இருந்துதான் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஜெயித்தவர்கள், நாராயணசாமிக்கு நாவடக்கம் தேவை, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக உதவி செய்யும் இயக்கம் வருகின்ற 2024ஆம் ஆண்டு நாடு முழுவதும் ஒரே பாராளுமன்ற தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தல் வந்தால் தமிழகத்தில் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என்றும், அதேபோல் புதுச்சேரியிலும் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் எண்ணத்தின்படி தனித்து ஆட்சியோ அல்லது அதிமுக கூட்டணி ஆட்சியோ அமையும் என தெரிவித்தார். புதுச்சேரி செயலாளர் அன்பழகனை தொடர்ந்து பேசிய கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான செஞ்சி ராமச்சந்திரன், அண்ணா சொன்ன கொள்கையை கொண்டு அண்ணா தந்த தத்துவத்தின் அடிப்படையில் அதிமுக உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த இயக்கம் இன்று 50 ஆண்டு முடிவடைந்துள்ளது. ஸ்டாலின் விக் வைத்துக் கொண்டு வருவதற்கே 2 மணி நேரம் ஆகிவிடுகிறது. அதற்கு பின்னர் ரிபன் வெட்டுவதும் காணொலி காட்சியில் பங்கேற்பதும் பணக்காரர்களை சந்தித்து கல்லா கட்டும் அரசாங்கமாகவே இருக்கிறது. இந்தியாவிற்கே பிரதமர் ஆகும் தகுதி ஜெயலலிதா ஒருத்தருக்கு மட்டுமே உள்ளது. ஒரு விவசாயியாக, நிர்வாகியாக, செயல் வீரராக கிடைத்த 4 ஆண்டு காலத்தில் நல்ல முதல்வராக செயல்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. இதற்காகத்தான் நாம் அவர் பின்னால் செல்கிறோம் என செஞ்சி ராமச்சந்திரன் பேசினார். அவர்களுக்கும் குமுதன், வி கே மூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, காந்தி, பி எல் கணேசன், ஜெயசேரன், மனவாளன், பாப் சகோதரி கமலா அவர்களுக்கும், முனியம்மாள், ரேணுகா தேவி, ரவிக்குமார், ஸ்டாலின், திராவிட மாடல் ஆட்சி, மண்ணாங்கட்டி ஆட்சி, அது பேர் திராவிட மாடல் ஆட்சி கிடையாது, அது வந்து திருட்டு மாடல் ஆட்சி. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையில் நடக்கின்ற இந்த அரசு என்பது திராவிட மாடல் ஆட்சி அல்ல, திருட்டு மாடல் ஆட்சி. முடியாது, பேசிதான் ஆகும். பேசி 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 பேசியே காங்கிரஸ் கட்சி ஒன்றுமே இல்லாமல் ஒழிச்சு ஒரு யாருன்னு கேட்டால் இந்த நாராயணசாமி தான். இந்த நான் எதாவது போய் சொன்னா இல்லை, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். 16 MLA இருந்தாங்க இல்லையா, இன்றைக்கி எத்தனை எம்எல்ஏ? இந்த வைத்தியநாதன் ஒரு எம்எல்ஏ, அவர் காங்கிரஸ் கிடையாது, அவர் வேறு வேறு கட்சியிலேருந்து வந்தார். அப்புறம் அந்த அந்த பல்லூர் தொகுதியிலேருந்து, மாகே தொகுதியிலேருந்து ஒரு எம்எல்ஏ, அவரும் காங்கிரஸ் கிடையாது. அந்த டைமில் சீட்டு வாங்கினவங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்த 14 MLAக்களை வீட்டுக்கு அனுப்பின ஒரே பெருமை யாருக்குன்னு கேட்டால் நம்ம முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தான். சரி, அவருக்கு நாவடக்கம் தேவை. நாராயணசாமி பொறுத்த மட்டும் அவருக்கு நாவடக்கம் தேவை. எது எடுத்தாலும் டமால் டிமால் நடிக்கிட்டு இந்த முதலமைச்சர் சகுட்டு மேனி பேசுறது, இந்த துணைநிலை ஆளுநரை போய் வந்து பெண்ணின்று பார்க்காம வந்து தவறாக பேசுறது, இதெல்லாம் அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். வேற ஒன்றையும் நாங்கள் சொல்லலை. இப்போ நம்மளை பொறுத்த மட்டும் அனைத்து இந்திய அண்ணாதுரம் முன்னேற்ற கழகம் அண்ணா தந்த தத்துவத்தை அடிப்படையாக வைத்து திராவிட இயக்கத்தை அண்ணா திராவிட முன்னேற்றம் உருவாக்கியவர் நம்முடைய புரட்சித்தலைவர் பொன்மணி இந்தியாவும். அந்த இயக்கத்துக்கு இன்றைக்கு 50 ஆண்டு வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றம் யாரு? ஸ்டாலின். இப்ப நம்முடைய அம்பேத்கர் சொன்னார், அவர் நிக்க வச்சுட்டார்க்கு 2 மணி நேரம். ஆதி
ஆதி திராவிடர் நலத்துறை விடுதிகளில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் பராமரிப்பு பணிகள் செய்யப்படாமல் உள்ளதாகவும் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆதி திராவிடர் மாணவ மாணவிகளின் வசதிக்காக தனித்தனியாக ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் புதுச்சேரியில் 17 விடுதிகள் இயங்கி வருகின்றன. ஆனால் பல விடுதிகளில் குறைவான மாணவர்களே தங்கியுள்ளனர். ஒரு சில விடுதிகள் மதியம் ஒருவேளை மட்டுமே இயங்கி வருகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று மாணவர்களின் சேர்க்கையின் போது அதற்கு தேவையான செயல்பாடுகளை செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்வதில்லை. மேலும் அதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. மாதந்தோறும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சோப்பு, எண்ணெய், பவுடர், பேஸ்ட், சிகக்காய் தூள் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வழங்கப்படுகிறது. மேலும் மாணவர்கள் உபயோகிக்கும் தட்டு, பாய், தலையணை, போர்வை போன்றவைகள் முறையாக வழங்கப்படுவதில்லை என்றும் உணவு தரமின்றி வழங்கி வருவதாகவும் பெற்றோர்களும் மாணவர்களும் புகார் தெரிவித்தனர். மேலும் இந்த துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். இதனை தடுக்க தனி அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும். அப்போதுதான் மாணவர்களின் எண்ணிக்கை கூடும். மேலும் கட்டிடங்கள் பராமரிப்பின்றி மோசமான நிலையில் உள்ளது. இதனை சீரமைத்து மாணவர்களின் வருகையை அதிகப்படுத்த வேண்டும். அரசு இதற்கான தக்க நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என பெற்றோர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அண்ணா நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சுவர்ண பைரவி சமேத ஸ்ரீ சுவர்ண கஷண பைரவ மற்றும் அஷ்ட பைரவ ஆலயத்தில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அண்ணா நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சுவர்ண பைரவி சமேத ஸ்ரீ சுவர்ண கஷண பைரவ மற்றும் அஷ்ட பைரவ ஆலயத்தில் நேற்று திங்கட்கிழமை மாலை ஐப்பசி மாதம் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு வேள்வியும் தீபாராதனையும் மூலவருக்கு பால், தயிர், இளநீர், தேன், சந்தனம், விபூதி, அபிஷேக தூள், பழம் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பூக்கள் அலங்காரத்துடன் தீபாராதனையும் நடைபெற்றது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பல இடங்களில் பருவமழை பெய்து வருகிறது. இதனால் சாத்தனூர் அணை நிரம்பியது. இந்த நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி நேற்று காலை 9000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. நேற்று மேலும் கூடுதலாக 3000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் இருக்கரையை தொட்டபடி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த வெள்ளப்பெருக்கால் பாகூர் அருகே உள்ள சொர்ணாவூர், சித்தேரி, கொமந்தான்மேடு தரைப்பாலத்தை முழுகடித்தபடி வெள்ளம் செல்கிறது. குறிப்பாக சித்தேரி கொமந்தான்மேடு தரைப்பாலத்தில் 1.70 மீட்டர் உயரத்திற்கு வெள்ளநீர் செல்கிறது. இதனால் அந்த வழியாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் நீண்ட தூரம் சென்று மாற்று வழியில் செல்கின்றனர். ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தீபாவளி பரிசாக அறிவித்தது குஜராத் அரசு. குஜராத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ளது. இந்நிலையில் குஜராத்தில் ஆட்சி செய்து வரும் பூபேந்திர பட்டேல் தலைமையிலான பாஜக அரசு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆண்டுக்கு தலா 2 இலவச எரிவாயு சிலிண்டர் வழங்க முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து பேசிய அம்மாநில கல்வி அமைச்சர் ஜித்து வகானி,
38 லட்சம் இல்லத்தரசிகளை மனதில் கொண்டு இந்த நடவடிக்கையை அரசு எடுத்துள்ளது என்றார். ஏழைகளுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்ட பயனாளிகள் இந்த சலுகையை பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பைப் வழியே கொண்டு செல்லப்படும் இயற்கை எரிவாயுவுக்கு 10% வாட் வரியை குறைக்க அரசு முடிவு செய்துள்ளது என்றும் அவர் கூறினார். இது மக்களுக்கு அரசு அளிக்கும் தீபாவளி பரிசு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கான 3 மாத நிலுவை சம்பளம் ஓரிரு நாட்களில் வழங்கப்படும் என்று அமைச்சர் சாஜே சரவணகுமார் அறிவித்துள்ளார். புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் காரைக்கால் திருநள்ளாறு சாலையில் அமைந்துள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று பாப்ஸ்கோ தீபாவளி சிறப்பு அங்காடி திறக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமை தாங்கி குத்து விளக்கேற்றி அங்காடியை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் நாஜிம் எம்எல்ஏ, காரைக்கால் குடிமைப் பொருள் வழங்கல் துறை துணை இயக்குநர் சுபாஷ், பாப்ஸ்கோ துணை மேலாளர் உமாபதி உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் சரவணகுமார் நிருபர்களிடம் கூறியதாவது, பொதுமக்கள் தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட புதுச்சேரி அரசு சார்பில் ரூபாய் 1100 மதிப்பிலான 25 வகை மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மலிவு விலையில் ரூபாய் 800 வழங்குகிறோம். காரைக்காலில் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைத்து மக்களுக்கும் வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம். பாப்ஸ்கோ நிறுவனம் கடந்த காலங்களை விட வருங்காலத்தில் சிறப்பாக இயங்கும். இதன் ஒரு பகுதியாக பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கான 3 மாத நிலுவை சம்பளம் இன்னும் ஓரிரு நாட்களில் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காலாப்பட்டு சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் இயற்கை விவசாயம் செய்து சாதனை. தீபாவளி பரிசாக 2 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்களை அறிவித்தது குஜராத் அரசு. தமிழகத்தில் நடைபெறுவது திராவிட மாடல் ஆட்சி இல்லை, திருட்டு மாடல் ஆட்சி, அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 28 மணிக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாவதி. நன்றி, வணக்கம்.